நான் இந்த டெமோக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்டாக் அப்டேட் வந்து நிறைய எரர் வரும். நாமே பேப்பர் பென்ல ஸ்டாக் அப்டேட் பண்ண மாதிரி எரர் வரும், அது வந்து ஃபுல்லாக ரிடியூஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக புதுசாக வந்தவங்களே திடீர்னு நம்ம ஸ்டாக் அப்டேட் பண்ண வச்சிடலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ண வச்சு. ரிப்போர்ட்ஸ் வச்சு எது எது மிஸ் ஆகிருக்கு, உண்மையிலேயே மிஸ் ஆகி தான் இருக்கா, வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்காங்களா, இல்லை உண்மையை தொலைஞ்சிச்சா, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் அந்த பொருளுக்கு அப்படின்ற விஷயம்லாம் கொஞ்சம் இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இன்ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா பிஃபோர்லாம் நான் வந்து March 31st க்ளோஸ் ஆகும் இயர் எண்டு. அப்போ 3 days, 4 days ஆகும் பொருளுங்களா. இப்போ என்னன்னா ஸ்டேல் பண்ணிவிட்டு இன்ஸ்டாக் எடுக்கலான்னா அந்த ஆப்ஷன் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் இந்த இதில் அது மோஸ்ட் யூஸ்ஃபுல் எங்களுக்கு. The products are very new to the industry and it is very helpful to manage the business very simply. In-stock checking is very useful to us because it is make the work simple to check the stock easily with the mobile phone itself. Recently, last 3 years on a smartphone use பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப இதாக ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன். சேல்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னோடய ஸ்டாஃப்ட்டை நான் புஸ்ட் கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நான் அதிலே வெரிஃபை, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதிலே பார்த்தேன். ஸோ வெளியில் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. இப்படி இந்த லைவாக காமிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஃபோனில் கான்டாக்ட் பண்ணால் ஒன்றும் அதிகமாக புரியாது, நமக்கு வந்து அதிகம் படித்தானு இல்லை. அதனால் இந்த மாதிரி லைவாக காமிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்ஸ்அப்னு ஒரு ஆப் இருக்கிறதுனால அது எங்களுக்கு அப்பப்போ டெய்லி என்ன நடக்குது என்னன்றது எங்களுக்கு பார்க்குற வசதியாக இருக்குது. டெலிவரி பர்சனுக்கு ஒரு ஆப் தனியாக இருக்கிறதால, அது அந்த அப்ளிகேஷன் இருக்கிறதால அவருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இங்கேருந்து உடனே இது பக்கத்தில் இருக்கும், இது எடுத்துமே கொடுத்துட முடியும், இது இவ்வளோ சீக்கிரம் போக முடியும், இது இவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து நமக்கு டெலிவரி பண்ண முடியும் அப்படின்றது அவரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அதே நேரத்தில் வந்து நம்ம டெலிவரி பாய்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவரும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆட்டோ ஈஸிங்க. ஸோ ஆட்டோ ஈஸி ஆப் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். அதுக்கு ஒரு ஃபோன் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ரெண்டு இது ஒரு 3 டெலி ஃபோனு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களே காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. மேபி இந்த ஆப்பை வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணும்போது கஸ்டமருக்கு தே தெம்செல்ஃப் கேன் ஆர்டர், அந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஃபோன் சப்போர்ட்டுக்குன்னு அத்தனை பர்சன்ஸ் தேவைப்படாது எங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஆர்டரும் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புகிறோம். என்னோட கசின் இதை வந்து ஒரு 20 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். நான் வந்து பார்த்ததெல்லாம் எல்லாமே ஐ மீன் ஒர்த்தி அண்டு மோர் அட்ராக்டிவ். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணவங்களோட இது வந்து இன்னும் என்னை வந்து இனிஷியேட்டிவாக இது பண்ணுது. கோஃப்ருகல்னா நான் கேட்ட வரைக்கும் இன்றைக்கி எல்லா இடமும் அதை தான் வச்சு இது பண்ணுறாங்க. நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது.